வெள்ளினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சீட்ஃபீல்டு திரை விமர்சன பகுதியில் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசால், ரீது வர்மா, எஸ் ஏ சூர்யா, சுனில், நிலக்கல் ரவி, அனிதா சம்பத் மற்றும் செல்வராகவன் பட்ட நிறைய பேர் நடிச்சிருக்கிற படத்தோட அறிமுக பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம செல்வராகவன் வந்து டைம் டிராவல் ஃபோனை கண்டுபிடிப்பார். டைம் டிராவல் ஃபோன் அப்படின்னா 75 யார்னாலும் பேசலாம், பேசி 95 நம்ம அதை என்னது இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோனை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு உடனே ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. போன் வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கு. அந்த சொந்தக்காரங்க வீடுங்கிறது 1995 வந்து காமிக்கிறாங்க. அந்த போனை வந்து நம்ம கதாநாயகன் எடுத்து அதோட விஷயத்தை கண்டுபிடிச்சு அப்பா அம்மாவை இதுல கான்டாக்ட் பண்ணி திரும்ப அவங்கள நான் வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு பெரிய கதை மாதிரி சொல்லி முடிக்க அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். போனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான தகுடுத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு வர்றது போறது ஏற்கனவே தெரியும். நிறைய டைம் டிராவல் நம்ம பார்த்துப்போம் இல்லையா, அந்த டைம் டிராவல் என்ன இருந்துச்சோ அந்த விஷயம் அப்படியே இருக்கும். ஆனா இது முழுக்க முழுக்க காமெடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டைம் டிராவல் கதை தான் இது. செகண்ட் பிளாட் பாயிண்ட் எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. அதாவது அப்பா மகன் எல்லாரும் சேர்ந்து அதுல டபுள் ஆயிட்டு இதுல டபுள் ஆயிட்டுன்னு சொல்லி 95 வந்து அதுக்கப்புறம் அடிக்கிற கூத்து தான் கிளைமேக்ஸ். சரியான அழகான ஒரு சீட் ஃபில்டு திரைக்கதை அப்படின்னா கிடையாது. நம்மளா வந்து என்ன சொல்றோம், சீட் ஃபில்டு திரைக்குள்ள உத்திக்குள்ள இதை கொண்டு வரோம். ஆனா அதை தாண்டி இது முழுக்க முழுக்க ஒரு கமர்சியலா இருக்கிறவங்களை எவ்வளவு சிரிக்க வைக்க முடியுமோ சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மார்க் ஆண்டனி அப்படின்னு பத்தி சொல்றோம். படத்தோட விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டிராவலை வந்து இவ்வளப்படியும் பண்ண முடியுமா அப்படிங்கறத இந்த படத்தோட ஒட்டுமொத்த விமர்சனமே. விசால பத்தி நீ ஆனா வயசானாலும் நீ அழகானாலும் எப்பனாலும் சத்தியம் உன சுட்டு போட்டால் நடிப்பே வராத அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவரோட நடிப்பு. எதிர்த்தரப்பு என்ன மாதிரியான நடிப்பை கொடுத்துட்டு இருக்கான், நம்ம ஏன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துல உள்ள பேச்சு மாதிரியே பேசிட்டு இருக்கிறது தான் பயங்கர வெறுப்பா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து விசால் 100% வந்து கதாநாயகன் கிடையாது. இந்த படத்துல இன்னொருத்தன் கதாநாயகன் இருக்கா, அவர் யாருன்னு கேட்டா அவர் தான் எஸ் ஏ சூர்யா. எஸ் ஏ சூர்யாவோட மாடுலேஷன் அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த படத்தை வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே தூக்கி நிறுத்துற வேலையை அவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 கேரக்டரா மாறி மாறி வர்றாரு. அத்தனை கேரக்டருக்கும் அத்தனை மாடுலேஷன் சான்ஸே இல்லை. அதுலயும் வந்து அந்த சில்க் வரும்போது அவர் பண்ற அட்டூழி இருக்கு பாருங்க, எப்பா என்ன சொல்லதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தியேட்டரே வந்து நடுங்குதுன்னு சொல்லல, அப்படி அலை அலையா சிரிக்கக்கூடிய அளவுக்கு நடுங்க வைக்கிற அளவுக்கு அவன் அந்த மாடுலேஷன் அது ஒவ்வொரு நொடிக்கும் இருக்கு அப்படியே மாறுற முகமா இருக்கட்டும் அந்த முடி எல்லாமே டோட்டலா அவர் வந்து என்டர்டெய்னர் அப்படின்னா அது எஸ் ஏ சூர்யா தான். அந்த அளவுக்கு சொல்ல வச்சிருக்கிறாரு இந்த மார்க் ஆண்டனி. இது மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்றதை விட இது எஸ் ஏ சூர்யா படம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பொருத்தமா இருக்கும். சுனில் வந்து ஒரு வில்லனாவும் சில நேரம் குணச்சித்திரமாவும் மாறி மாறி நடிச்சிருக்காரு. இதுல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா வரவன் போறவெல்லாம் சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு, இவன் மட்டும் ஏன் நடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வர்ற அளவுக்கு தான் விசாலோட இது. விசால குறை சொல்றேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. அவர் வந்து இன்னும் தன்னை வந்து ஒரு நடிகனா மாத்திக்கிடணும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த 3 பேரும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ரீது வர்மா சும்மா கேரக்டரா வந்து போறாங்க, அவங்களுக்கு இந்த படத்துக்கு ஒட்டவும் இல்லை கிட்டையும் இல்லை, அந்த அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டர் வந்து பதிஞ்சிருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா வேற சின்ன சின்ன கேரக்டரா நிறைய பேர் வந்தாலும் ஒரு பெரிய கும்பலே இருக்கு படத்துல. ஆனா இருந்தாலும் இங்க பேசப்படுறது திரும்ப 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 பேசப்படுறத பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா மட்டும்தான். அபிநந்தன் ஒருத்தர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த 75 அந்த இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா, நம்ம 75 பார்த்த அந்த இமேஜினேஷனை கொண்டு வராரு. குறிப்பாக ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லணும். தியேட்டரில் வந்து நினைத்து முடிப்பான் ஓடிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் உள்ள தியேட்டரோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய நேரம் இருட்டில் எடுத்திருந்தாலும் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் உள்ள ஒரு படம் மாதிரி இல்லாமல் அன்னைக்கு அந்த 95 இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டு மாதிரியே இடங்களை வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து உண்மையிலே அபிநந்தனை வந்து பாராட்டலாம். இசை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்கிறாரு. அடி போட்டு 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 வாங்கியிருக்காரு. சில நேரம் நம்ம காதே பஞ்சர் ஆகிடக்கூடாது, அது அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா படத்தோட அந்த என்ன சொல் டெம்ப்ளேட் அப்படி, அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி பின்னணி இசையை வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கிறாரு. பாடல் 1-2 பரவாயில்லன்னு தான் சொல்லணும், பெரிய நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த வகையில் வந்து பாடலை ஓரளவு தரமாக கொடுக்கலனாலும்
சரமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படத்தோட இயக்குனர் ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து டைம் டிராவல் படமாக வருது. இவர் வந்து ஒரு டைம் டிராவல் படம் எடுத்து டைம் டிராவலே காலி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு மேலே நீ டைம் டிராவலை எப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த டைம் டிராவலை அவ்வளோ கலாச்சு பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். ஒரு என்டர்டெயினாக ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. இதை பொறுத்த அளவுக்கு அவர் கமர்சியல் ஹிட் அப்படின்னு நமக்கு தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல திரைக்கதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இளைஞர்கள் இந்த தியேட்டருக்கு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த படத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.